எந்த மாதிரியான வியாதிகள் இரத்த குழாய்களை பாதிக்கும் என்பதை பற்றி ஒரு பிரீஃபாக பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நல்ல இரத்தத்தை எடுத்துக்கொண்டு போவது தமனி, இங்கிலீஷில் சொன்னால் ஆர்ட்ரிஸ். கெட்ட இரத்தத்தை காட்டுக்கு திருப்பி எடுத்துகிட்டு வருவது சிரை, வெயின்ஸ். இந்த ரெண்டுலேயுமே வியாதிகள் வரலாம். எந்த பக்கத்து ஆர்ட்ரியல் சைடில் பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்ட்ரியில் வந்து நாள் ஆக ஆக ஃபேட்டு கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கமாகி கம்ப்ளீட்டாக அக்ளூஷன் ஆகும்போது, அது லைக் இப்போது ஒரு வாய்க்கால் வழியாக தண்ணி போகுது, தண்ணி போய் பயிர்களுக்கு பாயும்போது அந்த வாய்க்கால் சுருங்கி அடைபட்டு போனால் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் அந்த பயிர்கள் வாடி இறந்து விடுவது போல, இந்த இரத்த குழாய்கள் எங்கெல்லாம் பாய்கின்றனோ அந்த உறுப்புகளெல்லாம் கருகி கருப்பாகி கேங்க்ரீன் ஆகி காலை எடுக்க வேண்டியதோ இல்லை அப்படின்னா பிரெயினுக்கு போக வேண்டிய இரத்த குழாய் அடைபட்டால் ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரி வர்றது, கை கால் பேரலைஸ் ஆகிறது, அந்த மாதிரி இந்த ப்ராப்ளங்கள் வரலாம். அதே மாதிரி நாட் ஓன்லி அப்படி சுருக்கம் மட்டும் இல்லை, அடைபடுவது மட்டும் இல்லை, சில நேரங்களில் இரத்த குழாயுடைய அந்த வால் வீக்காகி பலூன் மாதிரி வீங்கிடும். அந்த மாதிரி நிறையங்களில் ஓவராக வீங்கும்போது அந்த ப்ரெஷரில் உடஞ்சி ரத்தப்போக்காகி உயிர் போவதற்கும் ஆபத்துக்கள் உண்டு. வீனஸ் சைடு அதாவது வெயின்ஸ், சிரை சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது வேரிக்கோஸ் வெயின். வேரிக்கோஸ் வெயின் வந்து ரொம்ப காமனான வீனஸ் ப்ராப்ளம். ரெண்டாவது வந்து டிவிடின்னு சொல்லுவாங்க, டீப் வெயின் த்ராம்போசிஸ். உள்ளே இருக்கிற ரத்த குழாய்கள் அடைப்பாகிறது, சிரைகள் வந்து ரத்தம் உறைவு ஏற்பட்டு அடைப்பாகிறது. இது போன்ற வியாதிகள் வரலாம். இப்போது எல்லாத்தையுமே இதே ஒரே கவரேஜில் சொல்ல முடியாது. அதனால் இப்போதைக்கு நல்ல இரத்த குழாய்களில் உள்ள அடைப்புகளை பற்றி, அதனால் வரும் விளைவுகளையும், எப்படி உங்களுக்கு அது உணர்த்தும் என்பதையும் கூறி, எப்பொழுது நீங்கள் அந்த வாஸ்குலர் சர்ஜனை போய் பார்க்க வேண்டும் என்பதையும் நான் கூறுகிறேன். நிறைய வியாதிகள் இருக்கின்றன. ஒன்று என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா, இரத்த குழாய்கள் அடைப்பதற்கு ஏஜ், அது வந்து நம்ம கையில் இல்லை. நம்ம வாழ்க்கை ஆக ஆக முடிகள் நரைப்பது போலவும் உடம்புகள் சுருங்கி போவது போலவும் இரத்த குழாய்களில் வந்து கால்சியம் ஃபேட் எல்லாம் டெபாசிட் ஆகி அது சேஞ்சஸ் ஆகும். அது வந்து அடைப்பாகும்போது ஒரு 80 வயசு ஆகும்போது இரத்த குழாய்கள் அடைப்பட்டு அதனால் வருகிற பின் விளைவுகள் வரலாம். எப்போ சீக்கிரம் வருது நீங்கள் அப்படிதுன்னு நினைக்கும்போது, சில பேருக்கு பார்த்தா 50 வயசுக்குள்ளேயே 50 வயசுலேயோ 60 வயசுலேயோ கூட அது வந்துடுது. அதற்கு காரணங்கள் நிறைய, ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. அதில் முக்கியமானது ஸ்மோக்கிங். நாட் ஓன்லி ஸ்மோக்கிங், காமனாக சொன்னோன்னா டொபாக்கோ அப்யூஸ். அது மேபி புகையில் போடுறது, பான்பராக்கு போடுறது, மூக்கு பொடி போடுறது, இந்த மாதிரி சிகார் எடுக்கிறது, எல்லாமே புகையிலே தான். இதுதான் தான் ஒஸ்ட்டு ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் எல்லா இரத்த குழாயில் அடைப்புகள் ஏற்படுவதற்கு. அது தவிர சுகர் பேஷண்ட், டயபெட்டிஸ், பிபி ஹைப்பர் டென்ஷன் அண்ட் கொலஸ்ட்ரால், ஹை கொலஸ்ட்ரால், ஓவர் வெயிட், ஒபிசிட்டி, செடன்டரி லைஃப், லேக் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன்ஸ் வில் ஆல் அக்ரவேட் த ஆர்ட்ரியல் அக்லூஷன். ஸோ அது எப்படி உங்களுக்கு உணர்த்தும், எப்படி நீங்கள் உங்கள் இரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறது என்று எப்பொழுது நீங்கள் உணரணும்னு, அதை எப்பொழுது எந்த மாதிரி அறிகுறிகள் வந்தால் நீங்கள் வாஸ்குலர் சர்ஜன்ட வரணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் சொல்கிறேன். நான் ரெண்டு தான் முத வலி. இப்போ காலை மட்டும் எடுத்துக்கலாம்லோ, இல்லை கால்கள் இரண்டையும் மட்டும் எடுத்துக்கொள்வோம். ஒன்று வலி, இரண்டு வந்து அந்த டிஷ்யூ, அந்த ரத்தம் ஓடக்கூடிய அந்த டிஷ்யூ, அந்த செல்ஸ் எல்லாம் டெத்தாகி கேங்க்ரீனாகவோ புண்ணாகவோ ஆகிறது. வலி என்று எடுத்தால் முதலில் அடைபடும் போது ஒரு ஆர்ட்ரியானது அடைப்பு ஏற்படும் போது என்னென்னமான சிம்டம்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். நான் முதலில் சொல்வது போல் காலில் வலிகள் காலில் வலிகள் ஏற்பதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அது எப்பொழுது வாஸ்குலர் சர்ஜரி ப்ராப்ளம்னு நீங்கள் அறியணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நடப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே காலில் வலி. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு கெண்டைக்கால்கள் வலிக்கும், அது வந்து உங்களை வந்து ஃபோர்ஸ் டு ஸ்டாப் த வாக்கிங் அப்படி நின்றுவீங்க. நீங்கள் நின்ற உடனே ஒரு 2 or 3 few minutes-லேயே அந்த பெயின் ரிலீவ் ஆயிடும்.
அப்புறம் திருப்பி நீங்கள் நடக்கலாம். இதில் என்ன பெதுன்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் ஒரு 100 feet நடந்த உடனே பெயின் வந்துச்சுன்னா, திருப்பி நடக்கும் அதே 100 feet வந்து உங்களுக்கு வரும். இதுதான் டிப்பிக்கல் கிளாடிகேஷன் பெயின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு பெயின் வந்து ரெஸ்ட் பெயின். இந்த கிளாடிகேஷன் பெயின் எப்படி அப்படின்னா, ஒரு அடைப்பு இருக்கிறது, அதிலிருந்து வரும் ரத்த ஓட்டமானது உங்களுக்கு ரெஸ்டில் இருக்கும்போது போதுமானதாக இருக்கிறது. அதை வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது டிஷ்யூ வந்து நீட்ஸ் மோர் எனர்ஜி அப்படிங்கிற போது அதை டைலைட் ஆகி அது காம்பன்சேட் பண்ண முடியாது. அதனால் அந்த பெயின் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த பெயின் வரும். ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து கொடுத்த உடனே அது வாஷ் அவுட் ஆகிட்டு திருப்பியும் அந்த சேம் டிஸ்டன்ஸ் நடப்பீங்க. அதே மசில் அதே இடத்துல அதே டிஸ்டன்ஸில் நடந்தால் அது டிப்பிக்கல் வாஸ்குலர் கிளாடிகேஷன் பெயின். இது தவிர அடைப்பு வந்து ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு அப்படின்னா, ரெஸ்டில் இருக்கும்போதே உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் பத்தாது. அப்போ என்ன பண்ணும், சும்மா இருக்கும்போதே பெயின் வரும். ரெஸ்டில் இருக்கும்போது பர்டிகுலராக தூங்கும்போது வரும். அது எங்கே வரும்னா, டோஸில் ஃபுட்டில் தான் வரும், நாட் இன் த தை. நீங்கள் தெரியும், கடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கடைநிலைக்கு வாக்கியாரில் தண்ணி போச்சு அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி எல்லாத்துலேயும் ப்ராக்சிமல்லாம் பாஞ்சிட்டு தான் கடைநிலைக்கு வரும். ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் கடைநிலையில் தான் வரும். அதாவது டோவில் தான் எண்டிலிருந்து ஆரம்பித்து அப்படியே மேலே ஏறிக்கிட்டே போகும். இது வந்து ரெஸ்ட் பெயின். அதில் அது நமக்கு சரியாக ட்ரீட் பண்ணலை அப்படின்னா அப்படியே அந்த டெத் ஆகிடும். அந்த செல்ஸ் டோவில் பார்த்திங்கன்னா கருப்பாயிரும், கேங்க்ரீன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு ஃபுட்டில் வரலாம், லெக்கில் வரலாம். சில நேரத்தில் அது பிஞ்சு அல்சர் புண்ணு, அது வந்து அது எப்போவுமே பெயின். அது வந்ததுலேருந்து தூக்கமே இருக்கலாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த வாஸ்குலர் சர்ஜரியோட சிம்டம். ஸோ நாங்கள் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ எனக்கு வந்துட்டீங்க வாஸ்குலர் சர்ஜன் வந்துட்டால் ரெண்டு தான் கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஃபங்க்ஷனல் இஸ்கீமியா, இன்னொன்று கிரிட்டிக்கல் ஆர் லிம் த்ரெட்டனிங். அது ஏதாவது பண்ணாமல் விட்டுட்டோம்னா காலு போயிடும். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி வச்சுருப்போம். எப்போ ஃபங்க்ஷனல் அப்படின்னா, இந்த கிளாடிகேஷன் பெயின் சொன்னோங்களா, நடந்தால் வலிக்கும், அப்புறம் வந்து நிற்கணும், அப்புறம் நடக்கணும் அப்படிங்கிறது. அப்போ வந்து தெரிச பாசிபிலிட்டி நான் முதல் சொன்ன முறை மெடிக்கேஷன்ஸ், எக்ஸசைஸு, டயட்டு, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், லைக் ஸ்மோக் பண்ணால் ஸ்மோக்கை நிறுத்திக்கணும், சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், பிபியை கண்ட்ரோல் பண்ணணும், கொலஸ்ட்ராலை குறைக்கணும், இது ஆக்டிவாக இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு ரோல் டு ப்ளே இன் ஃபங்க்ஷனல் இஸ்கீமியா. கிளாடிகேஷன் மட்டும் இருக்கும்போது, நடக்கும்போது வலிக்கும்போது. ஒன்ஸ் நீங்கள் வந்து ரெஸ்ட் பெயின், கேங்க்ரீனு, பெயின்ஃபுல் அல்சர் இதெல்லாம் வந்துட்டால் தெரியும், நாங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது செஞ்சு உங்களுடைய ரத்த ஓட்டத்தை கூட்டினால்தான் உங்களுடைய காலை காப்பாற்ற முடியும். அதுதான் இது லைஃப் த்ரெட்டனிங், கிரிட்டிக்கல் ஆர் லிம் த்ரெட்டனிங் இஸ்கீமியா. இது எப்போ நீங்கள் கிளாடிகேஷன் பெயின் வந்து நீங்கள் வந்து இன்டர்வென் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணும், இம்ப்ரூவ் த பிளட் சப்ளைனா, வென் இட் இன்டர்ஃபேர் வித் யுவர் ஜாப். நீங்கள் ஒரு நல்ல பெரிய ஜாப், ரொம்ப தூரம் நடக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், மேனுவல் ஒர்க்கு, அந்த நேரத்தில் வந்து வி கே நாட் கண்டினியூ வித் மெடிக்கேஷன்ஸ். அப்போ அவருக்கு வந்து ஜாப் இல்லாமல் போயிடும் பிறகு. அதனால் அந்த மாதிரி, அதாவது இன்கெப்பாசிட்டேட்டிங் கிளாடிகேஷன் சொல்லுவாங்க. அது அப்போவும் நம்ம இன்டர்வென் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் வி டிசைடட் டு இன்டர்வென், என்னென்ன ஆப்ஷன்ஸ்? ஒன்ஸ் இன்டர்வென் பண்ணணும் அப்படின்னா, பர்டிகுலராக இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக சிடி ஆஞ்சியோகிராம்னு ஒன்று பண்ணுறோம். சிடி ஆஞ்சியோ வந்து ஜஸ்ட்டு சிடி ஸ்கேனில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டை இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு கட் எடுத்துகிட்டு அந்த கம்ப்யூட்டரில் போட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுனா, அதில் எங்கே அக்ளூஷன் எப்படி இருக்குது, கீழே இருக்கிற ரத்த குழாய்லாம் எப்படி இருக்குது, என்ன பண்ணலாங்கிறத ஒரு ஐடியா கொடுக்கும். அதை வச்சு வி பிளான் த ட்ரீட்மெண்ட் பிளான். சரி, ட்ரீட்மெண்ட் பிளான் என்னெல்லாம் பண்ணலாம்? நான் முதலே சொன்ன மாதிரி அதாவது சொல்லுவாங்க, மினிமலி இன்வாசிவ் பெர்குடேனியஸ் கத்திட்டர் டைரக்டட் எண்டோவாஸ்குலர் ப்ரொசீஜர்ஸ். அது என்ன ஒன்று, நத்திங் பட் ஒரு நீடில் வழியாக உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், ஹார்ட்டில் வந்து ஸ்டெண்டு, ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டெண்டிங்லாம் பண்ணுவாங்க. அதே தான் பெரிஃபரல்லையும். அதே மாதிரி ஒரு நீடில் வழியாக ஒயர விட்டு, அது வழியாக நம்ம ஒரு பலூனை விட்டு டைலேட் பண்ணி ஒயர் வந்து டெக்கோஷன் அந்த லீஷன் அக்லூஷனை விட்டு கடந்து போயிடுச்சுன்னா, அது மேலே ஒரு பலூனை வச்சு ரயில் ரோடிங்ன்னுபாங்க, ரயில் போடுவோம்ல ஒரு தண்டவாளத்தில் போகிற மாதிரி அந்த ஒயரில் போய் அதை டைலேட் பண்ணி தேவைப்பட்டால் ஸ்டெண்டு போடுவோம். இது வந்து ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு ஒரே நாளையில் முடிஞ்சு போயிடும், உடனே நடக்கலாம், ரெஸ்ட்டெல்லாம் எடுக்கலாம். இப்போல்லாம் ஒரு மிந்தியெல்லாம் அமுக்கி பிடிப்பாங்க அந்த ஓட்டையை, இப்போ அது கூட தேவையில்லை, அதுக்கே தையல்லாம் வந்துருச்சுது. அதனால் அது வந்து சிம்பிள், அது வந்து சிம்பிளாக ஒரு நாள் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு போயிடலாம். அது தவிர அதர் மெத்தட் வந்து ஓப்பன் சர்ஜரி. ஓப்பன் சர்ஜரி உங்களுக்கு தெரியும், சின்னதாக இருந்துச்சுன்னா
அதை அப்படியே ஸ்கோர் அப் பண்ணி எடுத்துட்டு அது மேலே ஒரு பேட்ச் மாதிரி போட்டுருது. தட் இஸ் கால் எண்டாட்ரெக்டமி அண்ட் ஆஞ்சியோபிளாஸ்டி. அப்புறம் வந்து இல்லை லாங் செக்மெண்ட்டு பைபாஸ் பண்ணும், அதை பைபாஸ் பண்ணும். பைபாஸ் மேபி இப்போ லெக்கில் எடுத்திங்கன்னா, தொடையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய வெயினே எடுத்து நாங்கள் பைபாஸ் பண்ணுவோம். அதுதான் பெஸ்ட்டாக கான்டியூட்னு சொல்லுவோம். அது இல்லாத பட்சத்தில் சிந்தட்டிக்காக டியூப்லாம் இருக்குது, அதை எடுத்து வச்சு பைபாஸ் பண்ணுறது. இந்த வகையில் ரத்த ஓட்டத்தை கூட்டி உங்கள் காலை காப்பாற்ற முடியும். விரல்கள் வந்து கேங்க்ரீன் ஆகிட்டால் கூட ஹீல் இருக்கிற வரைக்கும் உங்கள் காலை காப்பாற்ற முடியும். அதுதான் இந்த வேஸ்குலர் சர்ஜரியோட எய்ம். சரி, எல்லா கேஸுக்குமே எண்டோ வேஸ்குலர் பண்ணிடலாமா, ஏன் சர்ஜரி பண்ணக்கூடாதுன்னா, சர்ஜரி இஸ் த கோல்ட் ஸ்டாண்டர்ட். கோல்ட் ஸ்டாண்டர்டுனா இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். கோல்ட் ஸ்டாண்டர்டுனா பெஸ்ட். அது பண்ணோம்னா அதான் லாங் டேர்ம் பேட்டன்ஸின்னு சொல்லுவாங்க. லாங் டேர்ம் அது ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா பெஸ்ட்டு வந்து சர்ஜரி தான். ஏன் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டிக் பண்ணோம்னா யூ ஆர் ஃபோர்ஸ்ஃபுல்லி டைலைட்டிங் த வெசல். அந்த ரத்த குழாய் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக டைலைட் பண்ணால் அதில் இன்ஜுரி ஆக தானே தெரியும். ஓங்கி குழாய் ஒரு அரை அடைஞ்சால் அங்கே ரத்தம் கட்டுற மாதிரி அதே மாதிரி பிரச்சனைகள் இங்கேயும் வரும். ஸோ அது ஒன்று, அது அது ஹீல் ஆகலாம், திருப்பியும் ரீஅக்ளூஷன் ஆகிடலாம். சரி, ஸ்டென்ட் போட்டுருவோம். ஸ்டென்ட் போட்டால் ஃபாரின் மெட்டீரியல் கண்டினியூஸாக அங்கே தான் இருக்கும். அது மெட்டலில் தான் பண்ணியிருப்பாங்க. கண்டினியூஸாக அந்த ரத்த குழாயை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை இரிட்டேட் பண்ண பண்ண என்ன பண்ணுவோம், உள்ளே இருக்கிற ரத்த செல்ஸ் எல்லாம் நிறைய ப்ராலிஃபரேட்டை சீக்கிரம் அடைச்சிக்கும். சீக்கிரம் அடைச்சாலும் திருப்பி நம்ம டைலைட் பண்ணலாம், அது வேறு விஷயம். பட் ஆர்டரியில் வந்துட்டு பர்டிகுலராக உங்களுடைய வெயினே யூஸ் பண்ணோம்னா, எனக்கு தெரிஞ்சு 15 வருஷம் 20 வருஷம்லாம் ஒர்க்கிங் பண்ணுற பைபாஸ் சர்ஜரிஸ் இருக்குது. அதனால் சர்ஜரி இஸ் த கோல் ஸ்டாண்டர்ட். அப்போ வென் யூ டூ எண்டோவேஸ்குலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் ஃபிட் ஆக மாட்டாங்க. என்ன உங்களுக்கு தெரியும், இதில் ஓல்டு ஏஜ் பீப்புள் வில் ஹாவ் த வேஸ்குலர் ப்ராப்ளம். அவங்களுக்கு கோமார்பிடிட்டின்னு சொல்லுவோம், மெடிக்கல் ப்ராப்ளம், லங்ஸு, ஹார்ட்டு எல்லாமே இருக்கும். அந்தவங்க வந்து இந்த ஏர் நாட் ஃபிட் ஃபார் அனஸ்தீசியா. அப்போ என்ன பண்ணுறது? ஸோ எண்டோவேஸ்குலர் லோக்கல் அனஸ்தீசியில் தான் பண்ணுவோம். பேஷண்ட் கான்சியஸாக இருப்பாங்க, எதுவுமே அனஸ்தீசியா தேவையில்லை, லெஸர் ரிஸ்க். ஸோ ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அவங்க நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வி கேன் டூ த ரெமிடிஸ். வேஸ்குலர் சர்ஜன் எங்கே அவைலபிள், எங்கே போய் வைத்தியம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, யூ கம் டு அவர் ஹாஸ்பிட்டல், ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீலாம்பூர், கோவை. இங்கே வந்து 24/7 ஃபுல் டைம் வேஸ்குலர் சர்ஜன் அவைலபிள் ஹியர். வாட் எவர் த ஃபெசிலிட்டிஸ் ஐ டோல்ட் இஸ் அவைலபிள் இன் அவர் ஹாஸ்பிட்டல். ஸோ யூ கேன் வெரி வெல் வாக் இன் டு தி அவர் ஹாஸ்பிட்டல். யூ ஹாவ் த பெஸ்ட் வேஸ்குலர் கேர். இதில் நான் பெருமையாக சொல்லிக்கொடுக்க வேண்டியதுனா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி கோவை மாகாணம், கோவையை சுற்றிலும் எந்த ஒரு இன்ஸ்டியூட்லையுமே ஃபுல் டைம் வேஸ்குலர் சர்ஜன் கிடையாது. நிறைய இடங்களில் நான் வேஸ்குலர் சர்ஜனே வேஸ்குலர் ப்ராப்ளங்களை டீல் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் நம்பிக்கையாக வரலாம் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. நாங்கள் வி ஆர் ரெடி டு கிவ் த பெஸ்ட் வேஸ்குலர் கேர்.